ஹாய் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம வாழை இலை யூஸ் பண்ணி எண்ணெய் கம்மியாக வச்சு ஒரு ஃபிஷ் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்தோன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக ரெண்டு வந்து வாழை இலையை எடுத்துருப்போம். ஃபிஷ் வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி நம்ம மேரினேட் பண்ணி வச்சாச்சு. ஸோ மேரினேட் பண்ணி மினிமம் ஒரு 5 hours ஆச்சுமே வந்து பார்த்தோன்னா வச்சுருந்தேன். அப்போ தான் வந்து பார்த்தோன்னா மசாலா நல்லா வந்து மீனில் பிடிக்கும். ஸோ இந்த மசாலா பிடித்த மீனை வந்து பார்த்தோன்னா நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஃப்ரெஷ்ஷான இலையை எடுத்து ஒரு ஹாஃப் பீஸாக கட் பண்ணி தண்டு வச்சுருக்கணும். அப்போ சைடில் இருந்து அந்த இலையை கிழிச்சு அந்த தண்டை வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ரிமூவ் பண்ணி எடுத்துடணும் நீங்கள். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இலை அந்த தண்டு வச்சு அந்த இலையை கட்ட முடியும். ஸோ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ்ஷை எடுத்து இன்வர்ஸாக வந்து பார்த்தோன்னா வச்சுருங்க. ஸோ ஒரே சைடாக வைக்காதீங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வேகாது. ஸோ அதுக்காக தான் நம்ம இப்படி வைக்காது. தேவைப்படுற மீன் எத்தனை மீன் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் இலையை கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கட் பண்ணி வச்சுட்டு இந்த இலையை நம்ம இப்படி வந்து பார்த்தோன்னா பேக் பண்ணுறோம். ஸோ பேக் பண்ணுறப்ப நல்லா கவனிச்சுக்கணும், இலை கிளியாமல் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோன்னா தின்னான இலை எடுத்திங்கன்னா ஒரு இலையில் பேக் பண்ணிவிட்டு இன்னொரு இலையுமே சேர்த்து வச்சு கவர் பண்ணுங்கள். அப்போது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இலை கிழியாமல் இருக்கும். ஸோ நான் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு தின்னான இலை தான் எடுத்திருந்தேன், அந்த இலை கிழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இன்னொரு இலையை வச்சு வந்து பார்த்தோன்னா பேக் பண்ணியிருக்கேன். இந்த வாழை இலையில் நம்ம பொறித்து சாப்பிட்றதுனால என்ன ஒரு யூஸ் அப்படின்னா, அதிகமாக மீனில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிடிக்காது. ஸோ நம்ம எண்ணெய் தான் வந்து பார்த்தோன்னா இந்த இலை யூஸ் பண்ணி கல்லில் எண்ணெய் விட்டு தான் குக் பண்ணாலுமே அதிகமாக எண்ணெய் வந்து பார்த்தோன்னா டைரெக்டாக ஃபிஷ்ஷில் போய் இறங்காது. ஸோ நம்ம இப்படி எடுத்துகிட்டு வந்து பார்த்தோன்னா அந்த வாழை இலையோடைய நாரை வச்சே வந்து பார்த்தோன்னா நம்ம கட்டிடலாம். இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம தோசைக்கல்லை வந்து பார்த்தோன்னா நல்லா சூடு பண்ணிவிட்டு தேவையான அளவு கொஞ்சமான எண்ணெய் மட்டும்தான் ஊற்றணும். கொஞ்சமான அளவு எண்ணெய் மட்டும் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த ஃபிஷ் பேக்கை எடுத்து வந்து பார்த்தோன்னா நம்ம தோசைக்கல் வைக்கணும். ஸோ தோசைக்கல்ல வச்சுட்டு லைட்டாக நீங்கள் எண்ணெய் விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நம்ம மூடி வச்சு வந்து பார்த்தோன்னா ஒரு 5 minutes மூடி வைக்கணும். ரொம்ப நேரம் மூடி வச்சிடாதீங்க, ஏன்னா வந்து பார்த்தோன்னா அடிப்பக்கம் தீஞ்சு போயிடும். ஸோ அப்படியே வந்து பார்த்தோன்னா நம்ம அஸ்யூஷுவலாக பண்ணுற மாதிரி ஃபிஷ் ஃப்ரையும் அப்படியே வந்து பார்த்தோன்னா சைடில் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது எல்லாருக்குமே பிடிக்கணும்னு இல்லை. ஸோ அதே மாதிரி வேறு பண்ணுறதுக்கு வந்து பார்த்தோன்னா செப்பரேட்டாக பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சைடு வந்து பார்த்தோன்னா வெந்ததுக்கப்புறம் அடுத்த சைடு திருப்பி போட்டு திருப்பி வந்து பார்த்தோன்னா நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். இந்த க்ளோஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் சைடில் வந்து பார்த்தோன்னா நல்ல ஸ்டீம் ஆகி வந்து பார்த்தோன்னா ரெடியாக இருக்குதுல. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தோம். ஸோ வந்து பார்த்தோன்னா பக்கவாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இடையில வந்து பார்த்தோன்னா ரொம்ப தீஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு தண்ணி வந்து பார்த்தோன்னா தெளிச்சுக்கோங்க. ஒரு வழியாக வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய ஃபிஷ் வந்து பார்த்தோன்னா ரெடி ஆயிடுச்சு. ஸோ அந்த ஃபிஷ் வாழையில் பொழிச்சது வந்து பார்த்தோன்னா பயங்கரமாக வந்து பார்த்தோன்னா டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து பார்த்தோன்னா நிறைய தடவை விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் தான் அது. இப்போ அந்த இலையெல்லாம் வந்து பார்த்தோன்னா ரிமூவ் பண்ணி நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா கிழி பரோட்டா எல்லாருமே பார்த்துருப்போம் இல்லையா, அதே மாதிரி ஒரு கான்செப்ட் தான். ஸோ ஃபிஷ் நல்லாவே வந்து பார்த்தோன்னா வந்திருக்கு, நீங்கள் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது தெரியும். ரொம்ப வந்து பார்த்தோன்னா கிறிஸ்பியாக இருக்கும் அப்படின்லாம் நம்ம ஃபீல் பண்ண முடியாது. ரொம்ப மெது மெதுன்னு வந்து பார்த்தோன்னா நல்லாவே வெந்திருந்தது எடுத்து பார்க்குறப்போ. ஸோ இது வேகிறதுக்கு எங்களுக்கு எடுத்துக்கிட்ட டைம் வெறும் வந்து பார்த்தோன்னா 15 minutes தான் ஆயிடுச்சு. ஸோ நல்லாவே வந்து பார்த்தோன்னா குக்காக இருந்துச்சு. நானும் வந்து பார்த்தோன்னா ஆஃப்டர்நூன் மீலுக்கு வந்து பார்த்தோன்னா ரைஸ் கூட ஃபிஷ் ஒன்று வச்சு கூட பொரியலும் சாம்பார் எல்லாமே போட்டு சாப்பிட்டு பார்த்தேன். ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரையெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய எல்லா வீடியோஸும் பாருங்கள். ரொம்ப தேங்க்யூ, பாய்.